ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம என்ன ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் மூலமாக ஆர்சி புக் அதாவது வைக்கிலோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நம்ம எப்படி பெறுறது, பேன் கார்டு டீட்டெயில் எப்படி பெறுறது, யூஏஎன் நம்பர் எப்படி பெறுறது, ஆதார் டீட்டெயில் எப்படி பெறுறது, அதை பற்றிய ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் கிடைக்கும். வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட வைக்கிலோட ஆர்சி புக்கை பெறதுக்கு நீங்கள் ஒரு நம்பரை வந்து மொபைலில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த நம்பர் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, இதுதான் அந்த நம்பர் 9013151515, அதாவது 9013151515. இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிட்டுக்கோங்க. சேவ் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷோ ஆகும். மை கவர்மெண்ட் ஹெல்ப் டிஸ்க், அது பக்கத்தில் வந்து க்ரீன் டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதான் வெரிஃபிகேஷன், இது மை கவர்மெண்ட் ஹெல்ப் டிஸ்க் இருக்கும். இப்போ கீழே போயிட்டு நீங்கள் வந்து ஹாய்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் கீழே மெசேஜ், ஹாய் ஹவு கேன் யூ ஹெல்ப் யூனு டிஜி லாக்கர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். டிஜி லாக்கர் எல்ஓகி டிஜி லாக்கர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஒரு மெசேஜ் மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து டிஜி லாக்கர் கோவின் இருக்கும், நீங்கள் கோவிட் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஜி லாக்கர் இருக்குது, நான் அதை ஓகே பண்ணுறேன். ஓகே பண்ணிட்டு ஆல்ரெடி டிஜி லாக்கர் சர்வீஸ் வச்சுருக்கீங்களா கேட்கும், எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அதாவது நோ கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டை என்ட்ரி பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும். நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் டிஜிலாக்கரில். ஸோ எஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் இல்லை இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போயே ஓகே ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் எஸ் கொடுக்குறேன், எஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால எனக்கு ஆதார் அப்டேட் கேட்கல. உங்களுக்கு இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மாதிரி கேட்கும், ஓடிபி என்ட்ரி பண்ணிங்கன்னா டிஜிலாக்கர் வந்து உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ வந்து நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வைக்கில் இருக்கிறேன், ஆர்சி புக் இது பண்ணுறதுக்கு ரெண்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்டிஃபிகேட் வந்து இதுவாகிடும் உங்களுக்கு, பிடிஎஃப் ஃபைலில் வந்துடும். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயின் மெனு தான் கொடுக்கணும் உங்களுக்கு. இப்போ மெயின் மெயின் போய்ட்டு செகண்ட் வர மாதிரி இருக்கும். இப்போ டிஜிலாக்கர் போய்க்கிறேன், எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்ன யூஎன் நம்பர் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு எழுத்துறேன், யூஎன் கார்டு நம்பர் இருக்கும். ஸோ யூஎன்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், அதாவது நீங்கள் பிஎஃப் ஆஃப் வச்சுருப்பீங்களா, ஸோ அதோட யூஎன் நம்பர் தான் இது. ஸோ அந்த டீட்டெயில் இப்போ எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ இந்த பாருங்கள், ஈஸியாக அந்த யூஎன் நம்பர் வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மெயின் மெனுக்கு போகிறேன், டிஜிலாக்கர் ஓகே பண்ணுறேன். மெயின் மெனுக்கு போயிட்டு தான் நீங்கள் வர முடியும், ஃபஸ்ட்லேருந்து தான் வர முடியும், ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு மூணு அன்பு பண்ண முடியாது. இப்போ எஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் அதை கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அதுவும் வந்துடும் உங்களுக்கு, ஆதார் இது மாதிரி வந்துடும், அந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்துடும். ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அதர் டாக்குமெண்ட்டுக்குள்ளே போகிறேன். இந்த அதர் டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். மெனுக்குள்ளே போகிறேன், மெயின் மெனுக்குள்ளே போகிறேன். ஸோ இஷ்யூன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில் எடுத்துக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதுவும் நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். அப்புறம் சிபிஎஸ்சி கிளாஸ் ஏதாவது சர்டிஃபிகேட் எடுக்கலாம், அந்த கிளாஸ் மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட் பண்ணிக்கலாம். 10th மார்க் ஷீட் வாங்கினா உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கணும் உங்களுக்கு, உங்கள் ஜெராக்ஸ்மாக இருந்தால் நீங்கள் அழகாக நீங்கள் வந்து கலர் எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்சி பார்த்தோம் நம்ம. அடுத்து பார்த்து இன்சூரன்ஸ் பாலிசி, டூ வீலர் பாலிசி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் பாலிசி காரோட எடுத்துக்கலாம், இன்சூரன்ஸ் பாலிசி ஹெல்த், ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறொரு பயனில் தகவலை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.